Praise the Lord. Welcome to Zion Pentecostal Mission. You can hear TPM messages, TPM songs, praise and worship even more on every Monday, Wednesday and Friday. Check out the video description for more videos. Share the messages if you receive blessings. Subscribe now and click the bell icon and kindly pray for us. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14 அதிகாரம் 22 வசனத்தை வாசிக்கலாம். Let us turn to Matthew's Gospel chapter 14 and verse 22. மத்தேயு 14:22. Matthew 14:22. இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கரைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. தனக்கு முன்னே அவர்கள் அக்கறை போகும்படி சீஷர்களை இயேசு துரிதப்படுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். Jesus constrained his disciples to get into the ship and to go before him to the other side. அக்கறைக்கு போக வேண்டும் என்று ஒரு துரிதப்படுத்துகிற ஒரு காலம் இதுவாக இருக்கிறது. And this is the time in order to hasten us to go to the other side. நாம் இப்பொழுது உலகம் என்கிற இந்த கரையில் இருக்கிறோம். We are now in this side which is the world. இனி அடுத்து இனிவரும் உலகம் இல்லாவிட்டால் பரலோகம் என்கிற அடுத்த கரையை நாம் அடைய வேண்டியது அவசியமா இருக்கிறது. But it is very essential that we have to reach the other shore which is the world to come or eternity. இயேசு இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது இந்த உலக பிரகாரமான அந்த கரைக்கு போகும்படியாக சீஷர்களை துரிதப்படுத்தினதாக சொல்லப்பட்டிருக்கிறது. It has been said here that Jesus hastened his disciples to go to the other side when he was in this world. இந்த நாட்களிலும் நாம் அக்கறைக்கு போக துரிதப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. And it is very essential for us that we need to hasten ourselves to get ready to go to the other side. எப்பொழுதுமே நாம் இந்த கரையில் இருந்து விட முடியாது. We cannot always stay back in this side. என்றைக்கு நமக்கு அந்த கரைக்கு போக முடியாக உத்தரவு வருகிறது என்று சொல்ல முடியாது. And we do not know when the call will come for us to go to the other side. ஆனால் அதற்கு முன்பாக நாம் துரிதமாக ஆயத்தப்பட வேண்டிய கொஞ்ச காலங்கள் நமக்கு முன்பாக இருக்கிறது. But even before that there is a short span before us that we have to get ready quick. இல்லாவிட்டால் நாம் அந்த கரையை போய் அடைய முடியாது. Else we cannot reach the other shore. எப்படி எரிகோ எகிப்திலிருந்து ஜனங்கள் வெளியே வந்தார்களோ அவர்களை ஒரு குறிக்கப்பட்ட நேரத்துக்கு பின்பு செங்கடலின் அக்கறைக்கு கொண்டு வந்த தேவன். As to how the people came from Egypt, it is the Lord who brought them and helped them to cross the Red Sea. அதுபோல 40 வருடம் வனாந்தரத்தில் நடந்த ஜனங்களை கானானுக்குள் கொண்டு செல்லும்படியாக யோர்தானுக்கு அக்கறையிலே தேவன் கொண்டு வந்தவர். And God is the one who brought them through these 40 years of wilderness journey and brought them to the other shore of Jordan to get into Canaan. இந்த அக்கறை பயணத்திலே உங்களுடைய பயணம் எப்படி அமைந்திருக்கிறது? In this voyage to the other shore, how is your journey? எப்படி நாம் அக்கறைக்கு போக முடியும்? How can we go to the other side? அதை குறித்து நான் ஒரு 5 காரியங்கள் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். I want to place 5 things for that. Today's Bible study is other shore. அடுத்த மறு கரையை நாம் அடைய வேண்டியது அவசியம். Essential that we have to reach the other shore. அப்படி அந்த மறு கரையை அடைய நமக்கு உள்ள வழிகளை நாம் இப்பொழுது ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். And it is essential we have to find ways to reach the other shore. ஏனென்றால் ஒரு மனிதன் சாதாரணமாக அந்த மறு கரையை அடைந்து விட முடியாது. Because a man cannot ordinarily attain to it. தேவன் பார்த்து இந்த பயணத்தில் உள்ள கொந்தளிப்புகளை அடக்கினால் நாம் அடுத்த துறைமுகத்தை நாடின துறைமுகத்திலே போய் சேரலாம். If God himself looks upon us and makes our voyage safe, we can reach the other shore. 107 சங்கீதம் 29:30 இந்த வார்த்தையை பார்க்கிறோம். Turning to Psalm 107 verses 29 and 30 we can see this. கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகின்றது, அமைதல் உண்டானது நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள், தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். அது அவரால் மாத்திரமே செய்ய முடியும். This is possible only with God. அப்போ கொந்தளிப்பை அமைத்து நாம் நாடிய துறைமுகத்தில் கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும் என்பது அவருடைய திட்டமாகவும் இருக்கிறது. And it is the plan of God that the storm should be made a calm and we should be brought to the desired haven. இன்றைக்கு நம்மில் எத்தனை பேர் இந்த அக்கறை பயணத்தில் இருக்கிறோம்? Today how many of us are in this voyage to the other shore? ஒரு சிலருக்கு மறுகரை காணான் என்ற அறிவு இருந்தாலும்
உலகத்தை அவர்கள் அளவிட முடியவில்லை. Some have the knowledge that Canaan is the other shore, but they cannot forsake the world. அதுக்கு நாம் லோத்தை எடுத்துக்கொள்ள முடியும். For that we can consider Lot. லோத்து ஆபிரகாமுடைய தரிசனத்தோடு இணைந்த ஒரு மனிதன். This Lot was a man who was knit with Abraham's vision. ஆபிரகாமுக்கு அழைப்பு கிடைத்தது, அதிலே இவனுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைத்தது. Abraham received a call and Lot had a chance. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி வரும்பொழுது, When he made use of that chance, கானான் என்கிற மறுகரைக்கு முன்பாகவே அவன் சோதோம் என்கிற ஒரு கரையை பார்த்தான். Even before he could reach the other shore of Canaan, he saw the shore of Sodom. அவனுக்கு அந்த கானானை விட இந்த சோதோம் ஒரு விலையேற பெற்றதாக தென்பட்டு, தன்னுடைய மறுகரை இதுதான் என்று சொல்லி அங்கே போய் இருந்து விட்டான். And he saw that this side Sodom was more beautiful than that shore of Canaan, and he stayed back. அது அவனுடைய வாழ்வை மறுகரையாகிய கானானை அடைய முடியாமல் தடுத்து விட்டது. But that hindered his life from reaching the other shore Canaan. அதுபோலவே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாலும், செங்கடலை கடந்து வந்தாலும், வனாந்தரத்திலே 40 வருஷம் மன்னாவை பூசித்தாலும், அவர்கள் எத்தனையோ வருடங்கள் பிரமாணங்களை கேட்டு அனுபவித்தாலும், ஒரு குறிக்கப்பட்ட இடம் வந்த பொழுது அவர்களுக்குள்ளும் சிலருக்குள் தயக்கங்கள் ஏற்பட்டது. So is it these people of Israel, even after coming out of Egypt, crossing the Red Sea, 40 years of journey in the wilderness and getting the commandments of God, they had to reach the other shore. அங்கே அவர்கள் யோர்தான் கரையில் வந்து சேருகிறார்கள். Where then they reached the shores of Jordan. யோர்தானில் ரெண்டு கரை இருந்தது. There were two shores in Jordan. ஒன்று இக்கரை, மற்றொன்று மறுகரை. One this side, the other side. மறுகரை தாண்டினால்தான், அடைந்தால்தான் அதுக்கு பெயர் கானான். Only when we reach the other side, it is called Canaan. 40 வருடம் கடந்து வந்த ஜனங்களுக்குள்ளே நடந்த சம்பவம் என்ன? What happened in the people who walked 40 years? யோர்தானுக்கு இந்த கரையில் வந்த பொழுது காத்து புத்திரர், மனாசேயின் பாதி கோத்திரத்தார், ரூபன் கோத்திரத்தார், இவர்கள் எல்லாம் பேச ஆரம்பித்தார்கள். Right when they came to this side of Jordan, the sons of Gad, half the tribe of Manasseh and the tribe of Reuben, they started to speak. இவர்களுக்குள்ள எழும்பின ஒரு வாஞ்சை என்ன? And what was the desire that was within them? இவர்களுக்கு கானானை பற்றிய தரிசனம் உடனே அடிபட்டு போய்விட்டது. And soon their vision about Canaan got hit down. அவர்களுக்கு இதுதான் கானான் போல தென்பட்டது. And for them this appeared to be Canaan. ரூபன் புத்திரரும், காத் புத்திரரும், மனாசேயின் பாதி கோத்திரத்தாரும் யோசுவாவினிடத்திலே வந்தார்கள். The sons of Reuben, the sons of Gad and half the tribe of Manasseh came to this Joshua. இவங்க மூணு ரெண்டரை கோத்திரத்தார் அங்கே வருகிறார்கள். This 2.5 tribe, they came there. அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? And what were their words? நாங்க அந்த கரைக்கு வரல. We do not come to the other side. அப்படி வந்தாலும் நாங்க திரும்பி வந்துருவோம். Even if we come, we will return. எங்களுக்கு இது போதும். Because this is sufficient. அவர்களுக்கு இந்த ஆடு மாடு, இந்த வசதி, பச்சை பசேர், புல்வெளி, இவைகளுக்குள்ளே அவங்களுடைய தரிசனம் மங்கி போனது. Because their diminished vision was only about cattle and herd and flock. அவங்களுக்கு அடுத்த கரைக்கு போகணும்னு ஆசை இருந்தாலும், அவங்க சொல்றாங்க, நாங்க வர்றோம், யுத்தங்கள் எல்லாம் முடிஞ்ச பிறகு நாங்க எங்க வந்துருவோம், திரும்ப வந்துருவோம். Though they had the desire to go to the other shore, they said, we will come with you, but after the battle is over, we will return. இதை குறித்து எண்ணாகமம் 32 அதிகாரத்தில் நீங்கள் படித்துக் கொள்ளலாம். About this you can read in Numbers chapter 32. கடைசியில் என்ன நடந்தது தெரியுமா? And finally what happened? அவர்கள் என்ன வாஞ்சித்தார்களோ அதுதான் நடந்தது. What they desire, that itself happened. யுத்தத்தில் நின்றார்கள். They stood in the battle. கானான் தேவனுடைய ஜனங்களுக்கு கிடைத்தது. The people got Canaan. ஆனா அந்த ரெண்டரை கோத்திரமும் அப்படியே திரும்பி வந்து யோர்தானுக்கு இக்கரையிலேயே இருந்து விட்டார்கள். But these 2.5 tribes, they returned and stayed back in this side of Jordan. அப்ப இத்தனை வருஷம் இந்த கானானை குறித்த வாக்குத்தத்தம் பெற்றது என்ன ஆயிற்றது? Then now what happened to their promise for so long years about Canaan? இத்தனை வருஷம் வனாந்தரத்துல வந்ததுல என்ன பயன் இருக்கிறது? And what is the use of crossing the wilderness so long? இந்த கூட்டத்தாரை குறித்து தான் எபிரேயர் 6 அதிகாரத்தில் சொல்லி இருக்கிறது. It is about this group that it is said in Hebrews chapter 6. இவர்கள் பரம ஈவை ருசி பார்த்தவர்கள். They have tasted of the divine gift. இனிவரும் உலகத்தின் பலனை ருசி பார்த்தவர்கள். And they are the one who have tasted of the world to come. ஒருதரம் பிரகாசிப்பிக்கப்பட்டவர்கள். Once illuminated. பரம தேவனுடைய நல்வார்த்தையும் இனிவரி உலகத்தின் பலனையும் ருசி பார்த்தவர்கள். And have tasted of the heavenly gift and particles of that. ஆனா இப்பொழுது திரும்பி வருகிறார்கள், மறுதளித்து போகிறார்கள். But now they return, they deny. எபிரேயர் 6:4-5. Hebrews 6:4-5. ஏனெனில் ஒருதரம் பிரகாசிக்கப்பட்டும்
பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதளித்து போனவர்கள் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. You can think as to how it will be. எத்தனை பாதையில வனாந்தரத்துல கடந்து வந்து கடைசியில எவர்தான் கரையில வரும்போது இவங்க இதுவே போதுன்னு இருந்துட்டாங்க. Having crossed so many paths in the wilderness, finally coming to the shores of Jordan, they straight back. இந்த மார்க்கத்துல வரும்பொழுது நமக்கு ரட்சிப்பு கிடைத்தா போதும், பரலோகம் கிடைச்சா போதும்னு வந்தோம். ஆனா இப்போ வேலை கிடைச்சா போதும், பணம் கிடைச்சா போதும், பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆனா போதும், நமக்கு இந்த உலகத்துல இதே போதும், இது இப்படியே இருந்துட்டு போயிடலாம் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். Soon when we entered into this path, we thought salvation is enough, getting into heaven is enough. But now all our vision is diminished, saying that my job, my money is all enough for me. இன்னைக்கு அநேகருக்கு அக்கறை பயணம் கசப்பாக இருக்கிறது. Today the voyage to the other shore is something bitter for many. இப்பொழுது அக்கறைக்கு எப்படி போவது? Now how to reach the other shore? அதுக்கு பைபிள்ல உள்ள பல வழிகள் இருக்கு, அதுல அஞ்சு தன்மையை மட்டும் நான் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். There are various paths for that, but let me place just five before you. மறுபடியும் மத்தேயு 14:22 க்கு கடந்து வருவோம். Repeating Matthew 14:22. இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீசர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். எதில ஏறி அவர்கள் போக வேண்டும்? Yes, where should be they go down? படவில் ஏறி அக்கறைக்கு போக வேண்டும். They should get into the ship and go. இது இயேசு கிறிஸ்து சொன்னதான ஒரு வார்த்தை. This is a word of Jesus. இங்கிலீஷ்ல எப்படி இருக்கு? To get into a ship. Ship. இங்க வந்து தமிழ்ல படகுன்னு இருக்கு, இங்கிலீஷ்ல வந்து கப்பல்னு இருக்கு. In Tamil version it is a boat, in English it is ship. இதில இருந்து என்ன விளங்கிக் கொள்கிறோம்? From this what do we understand? இந்த கப்பல் என்பது விசுவாசத்தை காண்பிக்கிறது. The ship shows faith. 1 தீமோத்தேயு 1:19. 1 Timothy 1:19. இந்த நல்மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். விசுவாசமாகிய கப்பல். They have made a shipwreck of faith. ஒரு தேவனுடைய பிள்ளை அக்கறைக்கு போக வேண்டுமானால் இயேசு அவர்களை துரிதப்படுத்தி செல்லக்கூடிய ஒரு அனுபவம் என்று சொன்னால் படவில் ஏறி அக்கறைக்கு போங்கள். If a child of God should go to the other shore, and if Jesus should hasten them, then that experience is getting into a ship. விசுவாசம் இல்லாத ஒரு ஜீவியத்திலே நீங்கள் போகும் பொழுது அக்கறைக்கு நீங்க போய் சேர முடியாது. When you get through a life without faith, you cannot reach the other shore. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். For without faith it is impossible to please God. முதலாவது தேவன் உண்டு என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். First of all, believe that God is. இரண்டாவது தம்மை தேடு அவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். Secondly, believe that he is a rewarder of them that seek diligently. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். Even our faith, it is the victory that overcometh the world. விசுவாசம் இல்லாம இந்த பயணத்துல போய் எந்த மேன்மையும் நாம் பெற்றுக் கொள்ள முடியாது. Taking this voyage without faith, we cannot receive anything. ஏனென்றால் விசுவாசம் இல்லாமல் இந்த பாதையில போய் பிரயோஜனம் கிடையாது. Because there is no use in getting into this voyage without faith. அது ஒரு கப்பல். This is a ship. இந்த ஆழ்கடல்ல நாம் கடந்து போக வேண்டுமானால் நமக்கு விசுவாசமாகிய கப்பல் தேவை. Even as we go through the deep ocean, we need the ship of faith. தாவீது பலவித கஷ்டங்களில போய் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருந்த பொழுது அவனும் கூட இது போல ஒரு கரையில் வந்து நின்றான். When David was in a desperate state going through various paths, he stood in this ship. அவனால மறுகரைக்கு போக முடியவில்லை. He could not reach the other shore. ஆனால் கர்த்தர் ஒரு மனுஷன் மூலமாக அவனுக்கு ஒரு படவை கொண்டு வந்து அவனுக்கு முன்பாக நிறுத்தினார். But then the Lord brought a boat through a man and made it stand before him. ராஜாவின் குடும்பத்தை அக்கறைப்படுத்த ஒரு படவு வந்து சேர்ந்தது. And they came a ship in order to take the king's family to the other side. 2 Samuel 19:18. Second Samuel chapter 19 and verse 18. அவர்கள் ராஜாவின் வீட்டாரை இக்கறைப்படுத்தவும் அவன் விரும்பும் காரியத்துக்கு உதவவும் ஒரு படகு இக்கரையிலே வந்தது. இந்த கரையிலே ஒரு படகு வந்துச்சு, அப்பதான் அவன் அந்த கரைக்கு போக முடியும். Only when the ferry boat comes to this side, it can go to the other side. அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். He was
was anointed. நமக்கு அபிஷேகம் இருக்கலாம் நல்லது, ஆனால் விசுவாசம் இல்லாவிட்டால் நாம் எதையும் சாதிக்க முடியாது. We may have the anointing, it's good, but without faith we cannot achieve anything. இந்த நாட்களில் விசுவாசம் குறைந்து போகிற ஒரு காலம். These are the days when faith decreases. இன்னைக்கு குடும்பத்தில் எல்லாருக்குள்ளேயும் விசுவாசம் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. Today we cannot say that every people in the family have the faith. வேதமும் அதை சுட்டிக்காட்டுகிறது. Even the word of God points it out. விசுவாசம் எல்லாரிடத்திலும் இல்லை என்று வார்த்தையை நாம் பார்க்கிறோம். We see the word of God that faith is not with everyone. இரண்டாம் தெசலோனிக்கேயர் மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தின் கடைசி பகுதியை பார்க்கும்பொழுது. Second Thessalonians chapter 3 and verse 8, the last portion. மூன்றாம் வசன அதிகாரம் இரண்டாம் வசனத்தின் கடைசி பகுதியை பார்க்கும்பொழுது. Chapter 3 and the last portion of verse 2. விசுவாசம் எல்லாரிடத்திலும் இல்லையே. All men have not faith. இதிலிருந்து என்ன விளங்கிக் கொள்கிறோம்? From this what do we understand? மனுஷகுமாரன் வரும்பொழுது பூமியிலே விசுவாசத்தை காண முடியாது. When the son of man cometh, he shall not find faith on earth. ஆனபடினால் இந்த மார்க்கத்தில் வந்தால் நமக்கு விசுவாசம் தேவை. Therefore if he come to this path we need faith. இந்த பாதையிலே சிலருக்கு விசுவாசம் இல்லை. Some do not have faith in this path. லூக்கா 8 அதிகாரம் 25 வசனத்தின் முதல் பகுதியை பார்க்கும்பொழுது. When we see Luke the gospel 8 and the first portion of verse 25. உங்கள் விசுவாசம் எங்கே என்ற ஒரு கேள்வி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. There is a question here raised up saying, where is your faith? இந்த மார்க்கத்தில் வந்தபோது உனக்கு இருந்த விசுவாசம் எங்கே? Where is your faith which you came when you came first? அபிஷேகம் பெற்றபோது உனக்கு இருந்த அந்த விசுவாசம் எங்கே? Where is your faith which you had in the day where you are anointed? இந்த விசுவாச பயணத்தை துவங்கும் போது உங்களுக்குள்ள இருந்த விசுவாசம் எங்கே? Where is your faith which you had in your faith voyage? இதை நீங்கள் இந்த நாட்களில் நீங்களே கேட்டு பார்க்க வேண்டும். You should ask to yourselves. உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். Examine yourself. இன்னைக்கு விசுவாசம் உனக்குள்ள இருக்கா இல்லையா? We do you have this faith in you or not? நீ பாருங்க, ஒரு சிலர்லாம் ரொம்ப அழகா இருப்பாங்க. Today some people look beautiful. ஆனா ரொம்ப வீக்கா இருப்பாங்க. But they are very weak. அவங்க போய் செக் பண்ணா டாக்டர் என்ன சொல்றான்? ரத்தமே இல்லங்கறான். அவங்கள பார்த்தா இருக்கிற சைஸ பார்த்தா பயங்கரமான ஆல்மார் இருக்கும். ஆனா டாக்டர் சொல்றது என்ன இல்லங்கறான்? ரத்தம் இல்லங்கறா. When they are checked up in the hospital the doctors say they do not have blood enough in their body. அப்போ என்ன ஆச்சு? What is the reason? அந்த அதுக்கு தமிழ்ல சொல்லுவோம், ஊளச்சதன்னு சொல்லுவோம். சும்மா சத தான் இருக்கு, ஆனா என்ன கிடையாது? ரத்தம் இல்ல. They have only the vein muscles and no blood. அதுபோல அநேகர் தோற்றத்துல விசுவாசிகளாக இருக்கிறோம், ஆனா என்ன கிடையாது? விசுவாசம் கிடையாது. Likewise many of us appear to be believers but have no faith. 2 கொரிந்தியர் 13:5 படி. Second Corinthians 13:5. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். Examine yourselves whether ye be in the faith. உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். Prove your own selves. அப்ப நீங்களே உங்களை நீங்களே செக் பண்ணி பார்க்கலாம். You can check up yourselves. உன்னை அக்கறைக்கு கொண்டு போக உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு விசுவாசம் தேவை. You need a faith in your life to make you to reach the other shore. விசுவாசம் இருக்கா? விசுவாசம் எப்போ வரும்? When will this faith come in? நல்மனசாட்சி இருந்தா ஒருத்தனுக்குள்ள விசுவாசமும் இருக்கும். If a man has good conscience he will have faith. நல்மனசாட்சி எப்ப இல்லையோ அப்ப அவனுக்கு விசுவாசம் வராது. When he loses good conscience he will have no faith. ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கற ஒரு உணர்வு வந்துருச்சுனா அவன் வியாதிக்காக ஜெபிக்க மாட்டான், சுத்திரிக்க தான் ஜெபிப்பான். If he is guilty that he has committed a sin he will not pray for sickness but for his sanctification. உடனே அந்த வியாதி எதிர்க்க மாட்டான். முதல்ல தன்னை கிளியர் பண்றதுக்கு ஏதாவது, ஐயோ நம்ம அப்படி பண்ணிட்டோமே இப்படி பண்ணிட்டோமே இதுதான் அவன் மண்டையில ஓடுமே தவிர வியாதிய ஃபோர்ஸா எதிர்க்க சக்தி வராது. He will not have the power to resist the sickness but he will soon think over the sin that he has committed. ஒரு பிசாசின் போராட்டம் உண்டாயிருச்சுனா உடனே போய் முழங்கால் போட்டு இயேசுவின் நாமத்துல பிசாசத்தை துரத்தணும்னு சொல்ல மாட்டான். அங்க நின்னுகிட்டு கர்த்தாவே என்னை கழுவு, என்னை சுத்திகரி, என்னை சரிப்படுத்தணும், அப்படி பண்ணிவிட்டேன் இப்படி பண்ணிவிட்டேன். ஏன்னா அவனுக்கு அதை மேற்கொள்ற விசுவாசம் கிடையாது. மனசாட்சி கெட்டு போய் விட்டது. If there is a demonic oppression he will not soon kneel down and cast it or rebuke the devil but he will try to examine himself and then get the power to be healed over. இந்த மனசாட்சி கெட்டபடினால தான் அவங்க விசுவாசத்தோடு சுகத்துக்கும் விடுதலைக்கும் அவங்க விசுவாசத்தை யூஸ் பண்ணாம மற்ற காரியத்தை யூஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. It is because they do not have this conscience that people do not use the faith but use many other things to cast out the healing. அப்படி தான் அந்த தீமோத்தில நாம் வாசித்தோம். That is what we happen to read in Timothy. அவர்கள் நல்மனசாட்சியை கெடுத்து விட்டார்கள். They have destroyed their good conscience. விசுவாசமாகிய கப்பல்
சேதமானதே. Because of which they have the shipwreck of faith. பிரியமானவர்களே, இந்த மார்க்கத்திலே நீங்கள் மறுகரையை அடைந்து சீயோனோ எருசலேமோ போய் சேர வேண்டுமானால், முதலாவது விசுவாசத்தை நீங்கள் உபயோகப்படுத்துங்கள். Beloved, reaching the other shore, if you have to attain to Zion and Jerusalem, you practice faith in your lives. விசுவாசம் இல்லாம இந்த அலைமோதும் கடல் விசுவாச பாதிலே நீங்கள் அடுத்த பகுதியை போய் அடைய முடியாது. Without faith in this boisterous voyage, you cannot reach the other shore. இரண்டாவதாக, Secondly, இந்த மறுகரையை அடைய அடுத்த தேவை என்ன? What is the next need to reach the other shore? யோசுவா 3:3 யோர்தானை கடக்க அங்கே இரண்டு காரியங்கள் தேவைப்படுகிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. There are said two things which are needed to reach the other shore in Joshua 3:3. 1 Kings 12:15 படி பார்க்கும் பொழுது யோர்தான் கரை புரண்டு ஓடக்கூடிய அனுபவம் உள்ள ஒரு நதி. We see in 1 Chronicles 12:15 the Jordan is a river which overflows its banks. ஆனால் இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை அடைய வேண்டுமானால் இந்த கரை புரண்டு ஓடும் யோர்தான் குறுக்கே நிற்கிறது. But now if the people of God have to attain to that Canaan which is promised, then this Jordan which overflows is standing cross. எப்படி செங்கடலின் மறுகரையை அடைந்தார்களோ, As to how they reached the other shore of Red Sea. எப்படி வனாந்தரத்தின் மறுகரையை அடைந்தார்களோ, As to how they reached the other shore of the wilderness. அதுபோல இப்போ யோர்தானுடைய மறுகரையை அவர்கள் தொட வேண்டும். So said they have to reach the other shore of Jordan. அதுதான் தேவனுடைய இலக்கு. That is the aim of God. அதுதான் இந்த வனாந்தர பயணத்தினுடைய நோக்கம். That is simply the purpose of this wilderness life. அதுதான் வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதல். That is the fulfillment of promise. 400 வருடங்களுக்கு முன்பாக தேவன் சொன்ன வார்த்தை அதுதான். That was the promise of God 400 years before. இப்பொழுது அதை அடைய முடியாக அவர்கள் வந்து நிற்கிறார்கள். And now they stand across Jordan to attain it. லட்சக்கணக்கான ஜனங்கள் நிற்கிறார்கள். Lakhs of people are standing. அங்கே படகு இல்லை. But no boat there. அப்படியே ஒரு படகு வந்தாலும், If at all if it would come there. இந்த 1,800,000-2,000,000 பேர் போணும்னா 2,000,000 ட்ரிப் அடிக்கணும். If these 20 lakhs people should go, there should be 20 lakh trips also. அது நடக்காத ஒரு கதை. But that is impossible. ஏனா எல்லாம் ஆடு மாடு கோழின்னு தூக்கிட்டு வந்திருக்கான். Because they have all their livestock with them. அப்ப இதோட அவன் போய் சேர முடியாது. And they cannot reach with this. அதனால தேவன் ஒரு புதிய ஒளியை அந்த இடத்துல ஏற்படுத்தினார். Therefore the Lord had ordained a new way for them. யோசுவா 3:3 சொல்லி இருக்கிறது. Joshua 3:3 says. பெட்டியும் ஆசாரியர்களும் அந்த யோர்தானில் இறங்க வேண்டும். Ark of the covenant and the priest should step into Jordan. பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களுடைய கால்கள் அந்த யோர்தானில் படும் பொழுது இந்த யோர்தான் இரண்டாக பிளக்கும். When the feet of the priest who bear the ark of the Lord step into Jordan, it will divide. அது ஒரு ஒத்தை அடி பாதை அல்ல. It's not a one way path. நீங்க ஒத்தை அடி ஒரு ஒரு ஸ்டெப் ஒரு ஆள் போற பாதை அல்ல. It's not a path of one person. இந்த வயல்ல வர போச்சிருப்பாங்க, கொஞ்சம் தட்டுனா தலை புற விழுந்துருவோம். As the furrows in the field, it's not like that. அப்படி பாதை அல்ல. It's not a path like that. இஸ்ரவேல் ஜனங்கள் யோர்தானில கடக்க வேண்டுமானால் அந்த ஆசாரியர்கள் கால் பெட்டியோடு கால் வச்ச உடனே அது அப்படியே விலகி ஏறக்குறைய எத்தனையோ 1000 அடிகள் தாண்டி போனது. If the priest which bear the ark of God step into Jordan and Jordan should depart, it should go aside so many feet away. அடுத்த செகண்ட் அது காய ஆரம்பித்தது. And the next second it started to dry. 2000 முழம் கடந்து இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த பெட்டி இருந்ததிலிருந்து 2000 அடி தள்ளி அவங்க பயணத்தை தொடர்ந்தார்கள். The people of Israel were away from this priest 2000 cubits and they began their journey. அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. That's what the word of God says. அவர்களுக்கும் உங்களுக்கும் இடையில 2000 முழம். And there shall be 2000 cubits between them and them. அப்படினா 3000 அடி. That means 3000 feet. 3000 அடினா இந்த நம்ம பந்த இந்த கிரவுண்ட மாதிரி 2-3 மடங்கு போகணும். 3000 feet means threefold of this ground. அந்த அளவு ஒரு விசாலமான ஒரு இடத்தை கர்த்தர் அந்த யோர்தான்ல ரெண்டா பிளக்க வைத்து ஃப்ரீ பண்ணாரு. ஏன்னா அவர்கள் அக்கறை போக வேண்டும். That they might reach the other shore, the Lord made vacant this such a large place, vast place for the people to cross over. யோசுவா 3:4 இது சொல்லப்பட்டிருக்கிறது. Joshua 3:4 it is said. இத வச்சுக்கிட்டு ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, ஊழியக்காரங்களுக்கும் விசுவாசிகளுக்கும் 3000 அடி கேப் இருக்கணும், அப்படியே போய்கிட்டே இரு கிட்ட வந்துடாத அப்படின்னு கூட ஒரு சிலர் சொல்றாங்க. ஒரு சில விசுவாசிகள் அதையும் எடுத்துக்கிட்டு அப்படியே போய்கிட்டே இருக்கிறான். With this some people say that there should be so much of gap between the servants of God and believers in their life and so they keep going.
இங்கே நாம் எதை குறித்து நாம் படிக்க வேண்டியிருக்கிறது? But here, what are we to learn? இந்த லட்சக்கணக்கான ஜனங்களும் அந்த கரைக்கு போக வேண்டுமானால் பெட்டியும் தேவை, பெட்டியை சுமக்கிற ஆசாரியனும் தேவை. If all the lakhs of people should cross to the other shore, the priest and the ark of God and the priest who bear the ark of God are needed. சும்மா ஆசாரியன் போய் கால் வச்சா நிக்க, அது ஒன்னு நடக்காது. Simply if the priest would step in, it won't happen. மூன்றாம் வசன வாசியங்கள், மூன்று, யோசுவா மூன்று மூன்று. Joshua 3:3. ஜனங்களை நோக்கி, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் அதை சுமக்கிற லேவியராகிய ஆசாரியர்களையும் கண்ட உடனே நீங்களும் உங்கள் இடத்தை விட்டு பிரயாணப்பட்டு அதற்கு பின் செல்லுங்கள். உங்களுக்கும் அதற்கும் இடையிலே 2000 முழ தூரமான இடம் இருக்க வேண்டும். See in what a great gap the Lord is dividing Jordan. முதல்ல தேவை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை காணுங்க. What is needed first is when you see the ark of the covenant of the Lord. நீங்கள் மறுகரையை அடைய வேண்டுமானால் முதலாவது ஒரு உடன்படிக்கை பெட்டியாய் நீங்கள் மாற வேண்டும். To reach the other shore, first of all you should become the ark of God. இல்லாவிட்டால் ஒரு பிரதிஷ்டையின் ஜீவியம் நமக்கு தேவை. Oh, we need a life of consecration. மறுகரையை அடைய இந்த மார்க்கத்தில் நமக்கு தேவை உடன்படிக்கை, பிரதிஷ்டை, தீர்மானம், நேர்த்திக்க We need the covenant, the consecration, the decision and the vow in order to reach the other shore. வேதத்திலே இதுக்கு பல வார்த்தைகள் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. There are even various words in usage in the Bible. எதுவா இருந்தாலும் நமக்கு தேவை பிரதிஷ்டை. Whatever it be, we need a consecration. அந்த பெட்டியினுடைய பல பெயர்கள்ல ஒரு பெயர் உடன்படிக்கை பெட்டி. One name of the ark is the ark of the covenant. இந்த மார்க்கத்தில வந்த பிறகு ஒரு விசுவாசிக்கும் ஒரு ஊழியக்காரனுக்கும் பிரதிஷ்டையின் வாழ்க்கைன்னு ஒன்னு இருக்கு. After coming into this path, a believer and a servant of God has a path of consecration. எப்படியும் வாழலாம், ஆனா கரையை நீ மறுகரையை அடைய முடியாது. You can live anyhow but you cannot reach the other shore. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் அவைகள் எனக்கு தகுதியாய் இராது என்று பவுல் பேசுகிறார். St Paul says I have power to enjoy everything but it is not expedient for me. அப்படியானால் இந்த யோர்தானுக்கு அக்கரைக்கு நீங்கள் போக வேண்டுமானால் முதலாவது பிரதிஷ்டை நமக்கு தேவை. If it is so, if we have to reach the other shore of Jordan, we need consecration. இதை தான் சங்கீதம் 55 சொல்லி இருக்கிறது. This is what said in Psalm 55. பலியினால் என்னோடு கூட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்கள். Gather my saints who have made a covenant with me by sacrifice. ஒரு பலி நமக்கு செய்தால் தான் நாம் அதில் மூலமாய் உடன்படிக்கை பண்ணும் பொழுதுதான் நாம் பரிசுத்தவான்களாய் மாறுவோம். When we offer up a sacrifice and make a covenant through it, we will become saints. உங்களுக்கு பிரதிஷ்டை இருக்கா? Do you have consecration? ஊழியர்களுடைய பிரதிஷ்டைக்கும் விசுவாசிகளுடைய பிரதிஷ்டைகளுக்கும் வித்தியாசம் உண்டு. There are differences between the consecration of a servant of God and believer. விசுவாசிகளுக்கு தனி பிரதிஷ்டை இருக்கிறது. There is separate consecration for believers. அந்த பிரதிஷ்டையை நீங்கள் பயிற்சி வைக்க வேண்டும். But then you need to practice it. இத பிரசங்கத்தை கேட்டு பயிற்சி வைக்கிறது அல்ல. Not that you practice hearing this message. உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவிதனுடைய வளர்ச்சிக்கு பொறுத்து உங்களுக்கு பிரதிஷ்டை தானா வரும். But you will have automatic consecrations in you depending upon your spiritual growth. கர்த்தர் உன்னோடு இடைபடுகிறதை பொறுத்து உனக்கு உலகத்தை வெறுக்கிற அந்த பிரதிஷ்டை வரும். As and when the Lord deals with you, you will have the consecration of hating the world. இல்லனா என்ன பிரசங்கம் பண்ணாலும் ஒன்னு வராது. Or else whatever the sermon you hear, you cannot get it. இதே பிரசங்கத்தை 60 வருஷம் கேட்டு நகைய கலத்தாதவங்க இருக்காங்க, 70 வருஷம் கேட்டு மீசை எடுக்காதவங்க இருக்காங்க, இன்னும் 80 வருஷம் கேட்டு மருந்து எடுக்கிறவங்க இருக்கிறாங்க. There are people who hear this message for 60 years and yet they have jewels wearing upon them, and there are people who hear this message for 70 years still have their mush with them, and there are people who hear this message for 80 years and still do not stand for divine healing. இந்த CPM ல இருந்து சத்தியத்தை கேட்டு ஏமாத்துறவனும் வஞ்சிக்கிறவனும் கலகம் பண்றவனும் எதிர்க்கிறவனும் இப்படியும் ஒரு டீம் இருக்கு. And there is another group of people who still they are in CPM born but they are rebellious and stout hearted. ஆனால் நேற்று வந்தவனுக்கு கர்த்தர் வார்த்தைகளை பேசுகிறார். But the Lord is speaking to the people who have come yesterday. இந்த உபதேசத்துக்காக தன்னை அர்ப்பணிக்கிறான். They because they surrender for the doctrine. அப்ப என்ன அர்த்தம்? Then what does it mean? ஒரு ஸ்டேஜ் வர வர ஒவ்வொருத்தரோடும் கர்த்தர் இடைபடுவார். And according to a stage the Lord deals with everyone. அந்த இடத்துல நீங்க பலிபீடத்துல வைக்க வேண்டியது அந்தந்த இடத்துல பலிபீடத்துல நின்னுட்டே இருக்கணும். வச்சிக்கிட்டே வரணும். And then and there whatever you have to offer and place upon the altar, keep doing it. ஒரு இடம் வரும்பொழுது உணவில் பிரதிஷ்டை. At one stage consecration over food habits. ஒரு இடம் வரும்பொழுது உடையில் பிரதிஷ்டை. At one stage consecration in dress habits. ஒரு இடம் வரும்பொழுது உலகத்தில் பிரதிஷ்டை. Another stage of consecration in the world.
ஒரு இடம் வரும்பொழுது உன்னுடைய தெய்வீகத்தில் ஒரு பிரதிஷ்டை. Another stage of consecration in your divinity. அது வார்த்தைகளை கேட்கும்போது வரலாம், அபிஷேகத்தில் நிரம்பும்போது வரலாம், வியாதி நேரத்தில் நீ உன்னை ஒப்புக்கொடுக்கலாம், மரண போராட்டத்தில் சில பிரதிஷ்டைகளை பண்ணலாம். ஏதாவது ஒரு விதத்தில் உன்னை பூர்ணத்துக்காக கர்த்தர் ஒவ்வொரு வியூல ஒவ்வொரு பாதையில நடத்துவார். Some or the other way for your perfection, in each and every way the Lord will lead you to a path that you may consecrate yourselves, either through the word of God or through your sickness or through your death bed also. அந்தந்த நேரத்தில் கர்த்தர் உன்னை நடத்தும்போது நீ பலிபீடத்தில் வைக்க வேண்டியதை வச்சிரணும். Then and there when the Lord leads you, keep upon the altar whatever he asks you. தன்னுடைய குமாரனை பலிபீடத்தில் வைக்க சொன்ன நேரத்தில் ஆபிரகாம் வைத்தான். ஆனபடினால் அவன் விசுவாசத்தின் தகப்பனும் என்றும் தேவனுடைய சிநேகிதன் என்றும் அழைக்கப்பட்டான். Abraham placed his son upon the altar when he was asked to, therefore he was called the father of faith, the friend of God. என்னடா மீசியை பத்தி பேசுறாரு, நகையை பத்தி பேசுறாரு அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. அதுக்கு இன்னொன்னு சொல்றேன். ஒன்னு, நீ கலத்தக்கூடாது, கலத்துனா போடக்கூடாது. See what I am saying is, why you may ask why the pastor is speaking about jewels and mush. One, you should not remove it, and once you remove you should not take it back. Once eduthita mesi enna thirupi oru 10 naal kalichi enna pariyasam pandran ya manavi enna pesuraantu nee vekkakudad nee andha vishayathila nee pinvaanga kudad edukada எடுத்தா வைக்காத, கலத்தாத, கலத்துனா போடாத, மருந்து எடுக்க மாட்டேன்னா எடுக்காம சாகு, திருப்பி எடுக்காத, எது செஞ்சாலும் கரெக்டா நீ செய். Whatever you may do, do it right. If you do not remove the jewels, but if you do it, then don't take it back again. Do not remove your mush, but once you remove, don't try to put it back again. And stand for divine healing. And if you cannot, then if you don't stand for divine healing. நான் சொல்றது கரெக்ட்னு சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அதனால நாங்க எடுக்கிறதே இல்லை, நாங்க அப்படியே இருக்கிறோம் அப்படிங்கறீங்களா? Therefore some say, therefore we do not remove. இது இப்படியும் ஒரு கூட்டம் சபைக்குள்ள கிடக்குது. There are also that group of people in the church. அட தர பாஸ்டர், எத்தனை தர பாஸ்டர் பார்த்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பாஸ்டரையும் பார்த்துட்டு இருக்கீங்க. ரைட், ஓகே. அக்கறைக்கு வரணும்னு நான் ஆசையிலே உங்களுக்கு பிரசங்கம் பண்றேன். நான் இன்னைக்கு ஜெபிச்சேன், ஆண்டவரே அக்கறைக்கு போறவனை மட்டும் நீ கொண்டு வரேன்னு. நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க, அதனால உங்களுக்கு நான் துணிஞ்சு பிரசங்கம் பண்ணலாம்னு யோசிக்கிறேன். And even today I prayed, Lord, bring those people who should go to the other show. You have all come here, so I am sure that God will take us to the other show. கொஞ்சம் ரொம்ப கம்மியா இருந்துச்சு. அப்பதான் நான் சொன்னேன், ஆண்டவரே என்ன இது, ரொம்ப கம்மியா இருக்கிறாங்களே, சரி அக்கறைக்கு போற ஆளையாவது கொண்டு வாங்க. Then when the gathering was few, I said, Lord, this gathering is few, and at least bring those people who have to go to the other show. உனக்கும் தேவனுக்கும் பிரதிஷ்டையில ஒரு உடன்படிக்கையில உனக்கு சரியான ஒரு பிடிப்பு இருக்கணும். Yes, you and God should have a good hold in consecration and covenant. கல்யாணத்துல புருஷனும் மனைவியும் கைய பிடிச்சிட்டு ஒரு உடன்படிக்கை பண்றாங்க. Even as the husband and wife make a consecration by their hand during the marriage. இன்பத்திலும் துன்பத்திலும் அது வந்து நாங்க இன்னும் ஒரு 2 3 மணி நேரம் சொன்னா கூட சொல்லுவாங்க அன்னைக்கு ஒரு நாள். And they would take the oath if they want to, even for an hour also. ஏதோ ஒரு 10 பாயிண்ட் அவங்க சொல்லுவாங்க, இன்பம் துன்பம் சுகம் துக்கம் அப்படி இப்படின்னு என்ன சொன்னாலும் அவங்க சொல்லுவாங்க. We just say 10 points and whatever else we may say also they'll repeat. ஒரு பையன் கொஞ்சம் பேதையாக இருந்தான். One boy, he was little simple. அவனுக்கு நாங்க கல்யாணத்தை ஏற்படுத்தினாங்க. And they ordained a proposed a marriage for him. அப்ப நான் அவனுக்கு சொன்னேன். Then I told him. The pastor வந்து ஒரு ரைம் மாதிரி சொல்லி கொடுப்பாரு. Pastor will tell you as a rhyme. கைய பிடிச்சிட்டு சொல்லி கொடுப்பாரு. He will take hold of your hand and tell you. அவர் என்ன சொல்றாரோ கவனிச்சு கரெக்ட்டா திருப்பி சொல்லணும் நீ ஒழுங்கா மைக்கில. He tells you, just listen and then tell it in the mic. Okay ntha. He said, yes, I'll do it. நானும் அந்த கல்யாணத்துல ஏன் சப பையன் இல்லையா? Because pastor ella solli mudichitar. And I saw that marriage and pastor told everything and finished. Ella mudichittu when everything was over, avana koottu kettaar meidane nee sonnadellam correct daane nu. He called him and asked, whatever you told, is it not correct? Ella meidane abdinar. And he all, is it all correct? Avan idha meidane nu ivar thanna than kekkaran avanukku theriyama thorapas solli irukkaraar ellathin thirupi solun meidane abdina ey kalyana enakilla unakku nar. And he repeated the same words to pastor and pastor said, the wedding is not for me but for you. அதாவது என்ன சொன்னாலும் அதுக்குதான், அன்னைக்கு நீங்க என்ன சொல்லுங்க சொல்லிக்கிட்டே இருப்பான், அந்த பொண்ணை மட்டும் கொடுத்துருங்கம்மா. And whatever we ask them to say, they will say, because they want just the girl. உடன்படிக்கை தான் ரொம்ப முக்கியம். Yes, but matters is the oath. அந்த உடன்படிக்கையை சாகர வரைக்கும் உடைக்கவே கூடாது. But you should never break it until your death. அதே போல தேவனிடத்தில் நீ தனியா ரகசியமா ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிற. Even so, you should have a secret covenant with God. என்னதே? உம்மை மாத்திரம் நேசிப்பேன். I will love thee alone. என்னைக்கு நீங்க சிலுவையை பாத்தீங்களோ அன்னைக்கு நீங்க சொன்ன வார்த்தை என்னது?
உம்மை மாத்திரம் நேசி. What were your words on the moment you looked at the cross? Jesus, I will love thee alone. திரும்பி உலகத்தை நேசிச்சீனா அதுக்கு பேர் என்னது? சொல்லுங்க. If you look back to the world and love it, what is the name of it? இயேசுவை நேசிக்கிறேன் சொல்லிட்டு திருப்பி உலகத்தை நேசிச்சா அதுக்கு பேர் என்னது? Having said Jesus I love you, if you turn to the world and say I love you, what is the name? விபச்சாரம். It says it is adultery. யாக்கோபு 4:4 என்ன சொல்லுகிறது? What does James 4:4 say? விபசாரரே விபசாரிகளே உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? இது அங்க சொல்லி சவுக்கடி மாதிரி ஷார்ட் அடி மாதிரி அடிச்சிருக்கிறார். This is like a beating of a whip. ஒரு விசுவாசியோ ஊழியக்காரனோ என்னைக்கு இயேசுவை நேசிக்காம அவன் உலகத்தை லைட் அப்படி திரும்பிட்டானோ அவன் விபச்சாரத்தில் விழுகிறான்னு அர்த்தம். A servant of God or a believer, the moment he turns away from Jesus and looks into the world, he is an adulterer. இந்த பெட்டிக்கு இன்னொரு பேர் இருக்கு. There is another name for this covenant. ரொம்ப தூரம் போக முடியாது, டைம் ஷார்ட். அதனால ரெண்டு மூணு சிம்பிள் பாயிண்ட். சாட்சி பெட்டின்னு ஒரு பெட்டி, அதுக்கு பேர் இருக்கு. This is also called as the ark of the testimony. ஒரு தேவனுடைய பிள்ளை மறுகரைக்கு போகணும்னா சாட்சி தேவை. If a child of God to reach the other shore, he needs a testimonial life. உங்க பக்கத்து வீட்ல உள்ளவங்க உன்னை பத்தி சாட்சி சொல்லுவானா? Will your neighbors testify about you? அதெல்லாம் விட்டுருங்க, தேவன் உன்னை பத்தி என்ன சாட்சி சொல்லுவாரு? What will God say about you? எபிரேயர் 11:4-5 எல்லாம் பாத்தீங்கன்னா அவர்கள் முற்பிதாக்கள் தேவனிடத்தில் சாட்சி பெற்றார். Hebrews 11:4-5 says as to how the forefathers got a good report from the Lord. நம்ம பத்தி மத்தவங்க சாட்சி சொல்லணும். Yes, others should give a good testimony about us. அது ஒரு சிலர் தப்பா போய் சாட்சி சொல்வாங்க, அப்படி சொல்ல கூடாது. Some people give a false witness, it should not be like that. ஒவ்வொருத்தரும் நம்மள பத்தி மத்தவங்க என்ன சாட்சி சொல்லுவாங்க? And what will others testify about our lives? பரலோகத்தில் சாட்சியிடுகிறவர்கள் 3, பூலோகத்தில் சாட்சியிடுகிறவர்கள் 3னு பைபிள்ல வாசிக்கிறோம். We read in the word of God there are 3 things that testify in heaven and 3 things upon the earth. யோபு என்ன சொல்றாரு? What did Job say? அவங்க friends எல்லாம் போட்டு குழப்பன குழப்பத்துல கடைசில சொல்லிட்டாரு, எனக்கு சாட்சி போகிறவர் எங்க இருக்காரு? உன்னதத்தில் இருக்காரு பாண்டா. And finally when after confused by his friends he said, he that testifieth about me is in the heavens. மனுஷன் உன்னை பத்தி தப்பான சாட்சி சொல்லலாம். Yes, people may give a wrong testifying about us. தேவன் உன்னை பத்தி சாட்சி சொல்லணும். But God should testify about you. உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே அப்படினு சொல்லணும். He should say, well done, good and faithful servant. அடுத்து இந்த பெட்டிக்கு இன்னொரு பேரு தேவனுடைய பெட்டி. Another name of this ark is the ark of God. அப்படினா என்ன அர்த்தம்? What does it mean? இந்த பெட்டிக்கு ஓனர் வந்து அவர்தான். He is the owner of this ark. அவர்தான் கண்ட்ரோலர். He is the controller. அவர்தான் முழு சொந்தக்காரர். He is the entire owner. அவர்தான் முழு உரிமைக்காரர். He is the claim for it. அதுல வேற யாருக்கு என்ன கிடையாது? உரிமை கிடையாது. And nobody can claim over it. அதை விட்டு கொடுக்கவே மாட்டார். He can never leave it off. என்னுடைய மகிமையை நான் வேற ஒருவருக்கும் கொடேன். My glory will I not give to another. அதனாலதான் உன்னை யாராவது தொட்டா உடனே சொல்றாரு, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடறாங்கறார். Therefore when somebody touches you the Lord says he that toucheth you touches the apple of my eye. ஆண்டவர் வந்து ரொம்ப பொசிசிவான ஒரு ஆள். The Lord is very much possessive. உங்க மனைவி பொசிசிவா இருந்தா உங்களுக்கு என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியும். You know what will happen if your wife is too much possessive. எப்படி இருக்கும்? How would it be? அதுக்கு பேர் வந்து அன்பு தொல்லைம்பாங்க. They would say it is a torture of love. அந்த அதுல தான் இவன் பைத்தியம் பிடிச்சிடுவான். And he would become mad because of it. பிரியமானவர்களே, ஆண்டவர் அதோட பொசிசிவான ஆள். Beloved, God is even more possessive than that. உன்னை தொட்டா விட மாட்டார். If somebody touches you, he will not leave. உன்னை ஒருத்தன் கெடுக்கறான்னா உன்னை விடவே மாட்டார். If somebody is அவனை விட மாட்டார். Corrupting you, he will not leave him. அவனை ஒழிக்காம விடுறதே கிடையாது. He will not spare him. உன்னை சபிக்கிறவர்களே நான் என்ன செய்வேன்? சபிப்பேன். I will curse him that curseth you. உன்னை விரோதிக்கிறவளை நான் விரோதிப்பேன். I will get against him who is against you. அதனால நமக்கு நம்மேல ஒரு உரிமையும் கிடையாது. Therefore others have no right over us. ரெண்டு கொரிந்தியர்ல சொல்லியிருக்கிறது, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. Second Corinthians says ye are not your own. நமக்கு நாம் சொந்தமானவர்கள் அல்ல. We are not our own. சரி, நம்முடைய சப்ஜெக்ட்க்கு வருவோம். Now coming to our subject. அடுத்ததாக ஆசாரியர்கள். Nextly the priests. இந்த பெட்டியை சுமக்கிற ஆசாரியன் கால் வச்சா யோர்தான் விலகிடும். When this priest who bears the ark steps in, Jordan will be divided. ஜனங்கள் சுலபமாய் அக்கரைக்கு போய் விடலாம். The people can easily cross over. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இந்த நாட்கள்ல தேவை ஆசாரியனுடைய ஐக்கியம். What is needed for a child of God is the fellowship with the priest. ஊழியக்காரங்களோடு உங்களுடைய ஐக்கியம் வந்து தெய்வீகமா இருக்கணும். Your fellowship with the servants of God should be divine. அவர் ஒரு சிலர் ஐக்கியம் சொல்லிட்டு ரொம்ப சொந்தமாயிடுவாங்க. And some will become very own to the servants of God. அது தவறு. But that is wrong. அதே நேரத்துல நாங்க ஊழியக்காரங்க யாமு ஏனே தள்ளி நில்லு அப்படினு சொல்றதும் தப்பு. At the
same time it is wrong to say they are servants of God, get aside. Andha punitha uravai ningal sariyana vidathila maintain pannanu. Yes, maintain that divine fellowship in a good way. Enndral avargal ungal aathumavukkaga uttaravadam pannukkara oral abidinal endra vaarthai Hebrews 13 la chollapattirukkara. Hebrews 13 says because they are responsible for your souls. Ungalde aathumavukku avargal ivar poruppanavargal. They are responsible for your souls. Palayarpattle andha aasariyan 12 perayum thanudaiya marpadakkathile eludhi vaitirundhan. In the Old Testament, the priest had all the 12 names of the tribes upon his breastplate. Adu avan andha kotharangalai irudhayathil sumappadai kaanbikkara. That shows that he bears the tribes in his heart. Appa ooliyakarangalitta neenga sariya maintain pannanu. Therefore, you have to maintain a good fellowship with the servants of God. Oru silar adha thavara use pannirranga. Some people misuse it. Eppidi? Half. Odane ooliyakaranga veetla poi ooliyakarangala close a porudhu akka thangichingiradhu odane avanga veetliye payana ketradhu ponna kudukradhu indha ooliyakaranga indha business la iranga kudadhu viswasigal indha business la poi join pannavum kudadhu. They get close to the servants of God, they finally get into marriage relationship with their family, and the servants of God and the believers should not get into that relationship. Ooliyakaranga enga akkaku oru paiyan irukan yen thangichikku oru ponnu irukku enga annana avanga pullaiku kudukringala indha broker vela ooliyakaranga panna kudadhu avan ooliy கரங்கடையாது அப்படி பண்ணி பல ஆளு சர்படி வாங்கி இருக்கான். Servants of God who do the broker work about the marriage relationship with their family, they are entirely wrong and they have done many mischiefs. அந்த வேலையே செய்ய கூடாது. But that work should not be done. நாம வந்து எனக்கு ஒரு அக்கா பொண்ணு இருக்கு தங்கச்சி பொண்ணு இருக்கு இதுக்கு நீ இதுக்கு சபையில உன்னை வந்து உட்கார வச்சிருக்கேன் எங்க. As the Lord placed you in the church to say that I have my sister's son or brother's son and something like this. Odane and the family oda poi ukandukirathu. And soon they sit with that family. Agadhu peraga angaye poi paduthukirathu. And finally they go and lie down there. Anga poi soru vangi saapidrathu. They go and cook and eat there. Ooliyakaranga viswasigal kuda ooliyakarangala adhan sonnalle andha punitha uravileye nikkanum. Yes, that sacred fellowship need to be maintained. Avanga veettukku vandhaangala avanga elai paranuma avangalukku saapada kudikava right javama முடிஞ்சதா போயிட்டே இருக்கணும். Have they come? If they should eat, they should eat, and they should have the prayer and just go away. Na solradhalla neenga practically neenga paathinga nalla viswasigal na ungalku puriyum. If you take it all in a practical sense, if you are good believers, you will understand. Ungalukaga oru sila uliyakaranga jebikkumbodhu maranam ungala vittu pogum, vyadhi ungala vittu pogum, pisasu ungala vittu pogum, tarutharam ungala vittu pogum, avanga ungalukaga baarapadrathu unmai. அது அவங்களுக்கு மூலமாய் உங்களுக்கு கொடுத்த ஒரு விடுதலை. When some servants of God pray for your family, death and sickness, your poverty, your problems may depart, that is true. ஆனா அதுக்காக ஒரு லிமிட் தாண்டி எங்க போக முடியாது. கிட்ட போக முடியாது. But for that you cannot cross the limit and get near. இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு when Jesus rose again. மகதலேன் மரியாள் ஓடி வந்து பிடிக்க வந்துட்டா. Mary Magdalene came soon to touch him. இயேசு என்ன சொன்னாரு? What did Jesus say? என்னைய தொட்டுறத touch me not. அவ்வளவுதான், என் கிட்ட வந்துறத அப்படியே நின்னுக்கு அங்கேயே நின்னுட்டு நீ செய்ய பேசு. He said stand there and speak to me. அத தொட்டு தான் பேசணும், கட்டி பிடிச்சு தான் முத்தம் கொடுத்து தான் பேசணும்லாம் அவசியம் இல்லல. It doesn't mean that you have to touch and speak and hug them and speak. தொடர்ந்து வா, தொட்டு விடாத. Come following me, touch me not. நீங்க வந்து அது ஒரு காட்டு மரம் மாதிரி இவங்கெல்லாம். Yes, they are like the wild olive. உன்னத பாட்டு 2 அதிகாரத்துல சொல்லி இருக்கிறது அது நிழல்ல நீ வஞ்சியா இருக்கலாம். As it is said, Song of Song 2, you have to be desirous over its shadow. முள்ளுகளுக்குள்ள லீலி புஷ்பம் இருக்கு, லீலி புஷ்பம் எடுக்கலாம், ஆனா நீ என்ன செய்ய உள்ள தார் மர கையை விட்டேன்னா முள் என்ன செய்யும்? குத்தும். The lily is among the thorns, but if you disorderly behave with them, then it will prick you. ஊழியக்காரங்கன்னா அது ஒரு ஸ்டாண்டர்ட். அந்த ஸ்டாண்டர்ட்ல நீ குறுக்கு சால் ஓட்டக்கூடாது. அங்க போய் பல்ல கட்டுறது, பேசுறது, சிரிக்கிறது அந்த வேலையாகாது. அது ஒரு எசபேலுடைய ஸ்பிரிட்னு வெளிப்படுத்தல் 2:20 சொல்லி இருக்கிறது. ஊழியக்காரங்களை விளைவிக்கிற ஒரு ஸ்பிரிட்னு ஒரு ஸ்பிரிட் இருக்காங்க. Don't have a cross ride, a chat with the servants of God, and that is a spirit which makes us to fall, the spirit of Jezebel. ஊழியக்காரங்களை விளைவிக்கிற ஸ்பிரிட்க்கு பேரு எசபேல்னு வெளிப்படுத்தல் 2:20 எழுதி இருக்கு. வீட்ல போய் படிச்சுக்கங்க. Revelation 2:20 says the spirit that makes the servants of God to fall is the spirit of Jezebel. அந்த ஆவி சபைக்குள்ள வரவே கூடாது. That spirit should never get into the church. பிரியமானவர்களே, நான் எதுக்கு இத சொல்றேன்? Beloved ones, why I say this is ஆசாரியன் அவனுடைய ஸ்தானத்திலேயும் அவனுடைய அதிகாரத்திலேயும் நின்னாதான் யோர்தான் பலகம். The Jordan will revive only if the priest stands in his position and in his power. அவன் அந்த ஸ்தானத்தையும் அந்த அதிகாரத்தையும் இழக்கும் போது எது பலக்காதே? எது பலக்காதே?
யோர்தான் பிளக்காது நீ அக்கறை போகமாட்டாய். When he loses his status, his position and he comes down, Jordan cannot be divided. எலியா, எலிசா கேயாசி அனுப்புறான், நீ போ, இந்த தடியை கொண்டு போய் அவன் மோத்துல வையே, புள்ள எழும்பிடுவான் போங்கறான். Elisha sent Gehazi saying, "You go, keep this on the face of the child and he shall rise up." கேயாசி போனவனே சுகங்கிடச்சுதா? When Gehazi went, was he healed? Was the child healed? நீ போ, அங்கே உனக்கு காசு கிடைக்கும் அப்படின்னா இவன் பாஞ்சிட்டுருப்பான், ஒரு ரேழு பிழுத்துருப்பான். If he says, "You go there and you will get money," he would have fled away. அப்படிதானே? Is it not? நீ அந்த வீட்டுக்குள்ளே போ, உடனே பொக்கிஷம் கிடைக்கும், கதவு திறக்கும், உனக்கு உள்ளே எல்லா பொக்கிஷமும் கிடைக்கும்னா இவன் நீ சொல்லி முடிக்கிறதுக்குள்ள எங்க நின்றுப்பான், அந்த வீட்டு வாசல் நின்றுப்பான், வண்டி நீ எடுத்துட்டு போய். You soon go to the house, you will get treasures and if he says things like that, he would have soon gone. அங்க ஒர்க் ஆகல. But that did not work out. எலிசா சொன்ன வார்த்தையின்படி யாருக்கு சுகம் கிடைக்கல? அந்த குழந்தைக்கு சுகம் கிடைக்கல, எழும்பல. யார் வந்தா? எலிசா. The child was Elisha vandha da sugamaakran. The child was healed according to the words of Elisha, but Elisha himself had to come to heal him. Yenendral inda Kayasi yerkaneve panaase ulle irundadunala avanukku kustharogatha nokki dhaan pogadhukku adu iluthittu poche thavara sugatha nokki ilukkala. Because this Gehazi had this love of money within him, it drove him to leprosy and not to healing. Ooliyakarangalukku andha distance neenga keep up pannunga. Ooliyakaranga viswasigaloda ulla distance correct ah keep up pannunga. தண்டவாளம் ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா ட்ரெயின் போவாது. So அந்த டிஸ்டன்ஸ்லயே அந்த தண்டவாளம் இருந்தாதான் ட்ரெயின் எங்க போகும்? ஊரு போய் சேரும். Servants of God and the believers need to keep the right distance between them. Only then, if the rails are properly gauged, it can reach the city. இப்படி ரொம்ப இடத்துல இருக்கு, நான் அதுக்கு தான் சொல்றேன். It is in many other places, that's why I tell this. அதனால தான் ஜனங்கள் கரைக்கு போக முடியாது, நீயும் கரைக்கு போய் சேர முடியாது. It is then because of that you cannot reach the other shore, neither the people. என் பிரசங்கம் எல்லாருக்குமே கொஞ்சம் பிரச்சனையா தான் இருக்கு, என்னன்னு தெரியல. My sermon is quite problematic to many. நான் சென்னையில இருக்கும்போது, when I was in Chennai, என் சபையில இருந்த ஒரு பையன், அவன் தெலுங்கு பையன், ஆந்திரால ஒரு பொண்ணு, அழகான பொண்ணு அவனுக்கு செட் பண்ணிட்டோம். There was a Telugu boy who had a beautiful proposal in Andhra. இவன் அழகு இல்லாம தான் இருப்பான். He wasn't that comely. அது எப்படியோ ஒரு ஏழ்மையான பொண்ணு, கொஞ்சம் அழகான பொண்ணு செட் பண்ணிட்டாங்க. But that was a poor girl, beautiful enough. எல்லாம் எழுதியாச்சு. And everything was over. இப்போ நோட்டீஸ் வாசிக்கணும். Now they are about to read the notice. திடீர்னு பார்த்தா அந்த பொண்ணு வீட்ல இருந்து இந்த பையன் வேண்டாம் அப்படினு நிப்பாட்டிட்டாங்க. Suddenly they from the girl's house stopped this boy. அது ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. It was a great problem. கடைசில என்னன்னு பார்த்தா, finally when we looked as to why it is, யான் கூட இருந்த ஒரு சிஸ்டருடைய தம்பிக்கு அந்த பொண்ண செட் பண்ணிட்டா இந்த சிஸ்டர். The sister who was with me had proposed to this girl for her brother. அவ தெலுங்கு சிஸ்டர். And that was a Telugu sister. இது டக்குன்னு பார்த்துச்சு, இந்த பொண்ண போய் இந்த பையனுக்கா, ஐயோ நீங்க வேண்டாம்னு சொல்லுங்க, நான் ஒரு நல்ல பையனை செட் பண்றேன்ட்டு. கடைசில யாரு அவன்? யார் அவன்? இந்த கேட்டலையா, இவங்க தம்பி தான். And she said, "This boy is not good enough for you. I will get you another good boy." Finally found out that this is none but her younger brother. தப்பு. It's wrong. இதெல்லாமே மிஷனை உடைக்கிற, தெய்வீகத்தை உடைச்சு நொறுக்குற ஆவிகள். These are all spirits which break up the mission, the divinity. நீ ஒரு ஸ்டைல்லே நிக்கணும், கரெக்ட்டா போயிட்டே இருக்கணும். Always the reins should be aside, only then it will go together. மீட்டர் கேஜ் தண்டவாளத்துக்குன்னு ஒன்னு இருக்கு, பிராட் கேஜ் தண்டவாளத்துக்குன்னு ஒரு கேப் இருக்கு. அத கேப் கிளியரா பண்ணா மீட்டர் கேஜும் அந்த கரைக்கு போகும், பிராட் கேஜும் எங்க போகும்? அக்கறைக்கு போகும். There is an exact distance between the meter gauge and the broad gauge, and when it is kept or maintained, it can reach safely. ஆசாரியன் சரியாக இருந்தால், பெட்டி அவன் தோளில் இருந்தால், அந்த வல்லமை விளங்கும் பெட்டி இருந்தா, யோர்தான் இரண்டாக பிளக்கும், ஆசாரியனும் அக்கறைக்கு போவான், ஜனங்களும் அக்கறை போவார்கள். If the priest is right and if the ark of the Lord is upon his shoulder, then the people can reach the other shore safe and even the priest. அடுத்ததாக Nextly. இரண்டாம் ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம். Second Kings chapter 2 and verse 8. அப்பொழுது எலியா தன் சால்வையை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான், அது இரு பக்கமாய் பிரிந்தது, அவர்கள் இருவரும் உலர்ந்த தரைவழியாய் அக்கறைக்கு போனார்கள். உலர்ந்த தரைவழியாய் சுலபமா பரலோகத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா
உன் கையில ஒரு சால்வை தேவை. If you go want to reach the other shore on dry ground, you need a mantle in your hand. அக்கரைக்கு போக வேண்டியவர்களுக்கு தேவையானது தான் தேவ ஆவியானவர் பேசிக்கொண்டு வருகிறார். The Lord is speaking, the Spirit of the Lord is speaking to those people who want to reach the other shore. ஒன்று விசுவாசம் தேவை. You need a faith. இரண்டாவது பிரதிஷ்டை தேவை. You need a consecration. அதிலே சாட்சியின் தீய ஜீவியம் தேவை. You need a life of testimony. அதிலே நீ தேவனுக்கு சொந்தமானவன் என்கிற அறிவு தேவை. You need the knowledge that you are belonging to the Lord. மூன்றாவது ஆசாரியனுடைய ஐக்கியம் தேவை. And thirdly, this fellowship with the priest. அதை நீங்க மெயின்டெய்ன் பண்ண வேண்டியது அவசியம். It is needful that you maintain it. நாலாவதாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் அக்கரைக்கு போகிறதுக்கு அவர்கள் கையிலே ஒரு சால்வை இருந்தது. Fourthly, they had a mantle in their hand to reach the other shore. இது எதை காண்பிக்கிறது? What does this show? ஏசாயா 59:17. Isaiah 59 and verse 17. ஏசாயா 59:17. 59:17 of Isaiah. அவர் நீதியை மார்க்கவசமாக அணிந்து இரட்சிப்பென்னும் சீராவை தமது சிரசில் தரித்து நீதி சரிக்கட்டுதல் என்னும் வஸ்திரங்களை உடுப்பாக உடுத்து வைராக்கியத்தை சால்வையாக போர்த்து கொண்டார். வைராக்கியம் என்கிற சால்வை உன் கையில் இருந்தால் நீ சுலபமாக நீ அக்கறைக்கு போகலாம். If you have this mantle of zeal, you can easily cross over to the other shore. அந்த சால்வை மறுபடி எலிசா கையில கிடைச்ச போது அந்த கரையிலிருந்து அடுத்த கரைக்கு அவன் போயிட்டான். When Elisha took the got the mantle, he reached the other shore soon. அது எலியா கையில இருந்தாலும் அவன் அந்த கரைக்கு போகலாம். எலிசா கையில இருந்தாலும் அது அந்த கரைக்கு அவன் என்ன செய்யும்? கொண்டு போகும். Even if it is in the hands of Elijah, he can go to the other shore. If it is in the hands of Elisha also, it will take to the other shore. உன் கையிலும் என் கையிலும் அந்த சால்வை இருந்தால் நானும் நீங்களும் அக்கரைக்கு போகலாம். If that mantle is with you and me too, we can reach the other shore. அது என்ன வைராக்கியம் என்ன சால்வை? What is that cloak of zeal? மாம்சீக வைராக்கியம் அல்ல. It's not a carnal zeal. யோவான் 2 இயேசு சொன்னது போல பக்தி வைராக்கியம். As Jesus said in John the Gospel chapter 2, it is a zeal of the after the Lord. என் பிதாவின் வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. The zeal of my father's house has eaten me up. 2:17. அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறது. பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. 2:17, the seal of the house of God. மாம்சத்தின் கிரியைக்குள்ளே ஒரு வைராக்கியம் இருக்கிறது. There is a zeal after the flesh. அது என்ன? What is it? நீ செத்தாலும் வரமாட்டேன். Even if you die, I will not come. என் முகத்துல முழிக்காத. Do not look upon my face. நீ போற சபைக்கு நான் வரவே மாட்டேன். I will not go to the church you go. மாம்சீக வைராக்கியம் நமக்கு சகோதர சகோதரிகளுக்குள்ளே சபைகளுக்குள்ளே நமக்கு தேவையில்லை. Let us not have the seal after the flesh in the churches among the brothers and sisters. இந்த மாம்சீக வைராக்கியத்தை வச்சுட்டு நீ என்னத்தை அடிச்சாலும் யோர்தான் பிளக்காத. With this carnal zeal, whatever you beat up, Jordan shall not be divided. யோர்தான் பிளந்து நீ அக்கரைக்கு போகணும்னா உன் கையில பக்தி வைராக்கியம்னு சால்வ ஒன்னு இருக்கணும். If Jordan should be divided and you should reach the other shore, you should have the mantle of zeal. தேவன் போர்த்திக்கொண்டிருக்கிற சால்வையின் பெயர் மாம்சீக வைராக்கியம் அல்ல. The mantle which has God has clothed over is not carnal flesh. அவருக்குள்ள இருக்கிற வைராக்கியம் என்ன தெரியுமா? But what is the seal which was in God? அவருக்குள்ள இருக்கிற வைராக்கியம் எப்படிப்பட்ட வைராக்கியம்? What kind of seal was it? உன்னை எருசலேமாய் சீயோனாய் மாற்றுகிற வைராக்கியம். The seal of turning you to Zion and Jerusalem. சகரியா 1:14. சகரியா 1:14. அப்பொழுது என்னுடனே பேசின தூதன் என்னை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் எருசலேமுக்காகவும் சீயோனுக்காகவும் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆண்டவருடைய வைராக்கியம் என்னன்னா எருசலேமுக்கும் சீயோனுக்கும் தான். சாப்பிட மாட்டேன், முகலீத்துல வழியோ அந்த வீட்டுக்கு வரமாட்டேன், இந்த வீட்டுக்கு வரமாட்டேன். இந்த வைராக்கியம் அல்ல, ஏரியா பிரேயர் போக மாட்டேன், அவன் வீட்டுக்கு வரமாட்டேன், என் வீட்டு ஜபத்துக்கு அவன் எல்லாம் கால் வைக்க கூடாது. இப்படிலாம் நீ பேசினேன்னா நீ யோர்தான கடக்க மாட்டாய். The seal of the Lord is only for Zion and Jerusalem, but if you keep saying, I will not come there, I will not eat and do this and that, then you cannot cross over to Jordan. சகரியா 8:2 இன்னும் அந்த வைராக்கியத்தினுடைய வேகத்தை பார்க்கலாம். Zechariah 8:2 says about the hastening of that zeal. நான் சீயோனுக்காக கடும் வைராக்கியம் கொண்டேன். கடும் வைராக்கியம். Greatly jealous. இன்னொரு இடத்துல உக்கிரமான அதற்காக மகா உக்கிரமான வைராக்கியம் கொண்டேன் என்று சேனைகளின். ஆண்டவருடைய வைராக்கியங்கிறது பாருங்க, உன்னைய சீயோனா மாத்தணும், உன்னைய யாரா மாத்தணும்?
என்ன வந்தாலும் எருசலேமா மாத்தணும். அதுக்காக ஒரு வைராக்கியத்துல கிரியை செய்றார். The seal of God is that he works so that whatever may come across you should turn to be Jerusalem and Zion. உங்க விசுவாசி இல்லாம பரிசுத்தம் இல்லாம இருக்கறான் அப்படினு பிசாசு போய் சொன்னா நீ தள்ளி நில்லு, என் பரிசுத்தத்தை நான் உனக்கு கொடுப்பேன் பாரு. When the devil says you believers have no holiness, then Jesus will say you stand aside, I will give them my holiness. என்னைய பார்த்து பிசா உங்களுடைய விசுவாசிகள் ஊழியக்காரங்க எல்லாம் நடுங்குறாங்க அப்படிமா. And he will say your believers and servants of God, they tremble at me. அவர் சொல்வார், இன்னும் கொஞ்ச நாள்ல பாரு, யார் நடுங்குவா? நீ நடுங்குவே. Then the Lord will say yet a few days and you will tremble. அப்படிதானே? Is it not? கரெக்ட் தானா? எண்ணாகமம் 23:23 நீங்க படிச்சு பாருங்க. Numbers 23:23. அங்க தீர்க்கதரிசன வார்த்தை வருது. There comes a prophetical word. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். தேவன் என்னென்ன செய்தார்னு இன்னும் கொஞ்ச காலத்தில் என்ன சொல்லப்படும்? யாக்கோபை குறித்து, உன்னை குறித்து, என்னை குறித்து தேவன் சொல்லுவார். Yet within few days God shall say what shall be wrote about you and me. இப்ப தோற்றது போல இருக்கும். And now you may feel defeated. அவருடைய வைராக்கியம் உன்னை சீயோனாய் எருசலேமாய் மாற்றும். But then his seal will make you Zion and Jerusalem. நமக்கு அந்த வைராக்கியம் வேணும். We too need the same zeal. அபிஷேகத்துல ஒரு வைராக்கியத்தை நீங்க பெற்றுக்கொள்ளணும். Receive a zeal in the anointing. ஜெபத்துல ஒரு வைராக்கியத்தை பெற்றுக்கொள்ளணும். Receive a zeal in prayer. பிரதிஷ்டையில ஒரு வைராக்கியத்தை பெற்றுக்கொள்ளணும். Receive a zeal in consecration. யெகூ சொல்றான், எனக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை வந்து பார், நான் எனக்கு என்ன வைராக்கியம் இருக்குன்னுங்கறான். Jehu says come and see my seal for the Lord. நமக்கு ஒரு வைராக்கியம் இல்லனா இந்த மார்க்கத்துல சும்மா வளவள கொளகொளன்னு போக கூடாது. If we have no seal then we cannot go in this path. சரியான வைராக்கியத்துல நாம் நிக்க வேண்டும். We need a good seal in us. நீ ஒரு நாணல் அல்ல, நீ ஒரு பாறை. You are not a reed but a rock. கடைசியாக finally ஐந்தாவது எவ்வளவு பாயிண்ட் இருக்கு நமக்கு இந்த டைமுக்குள்ள நம்ம முடிக்கணும். Finally the fifth point because the time is short. 1 Chronicles 12:15. First Chronicles 12:15. யோர்தான் கரை புரண்டு போயிருக்கிற முதலாம் மாதத்தில் அதை கடந்து கிழக்கையும் மேற்கேயும் பள்ளத்தாக்குகளில் இருக்கிற யாவரையும் துரத்தி விட்டவர்கள் இவர்களே. இவர்கள் காத்து புத்திரர் என்று சொல்லப்பட்டிருக்கிறார்கள். About them it is said about the sons of Gad. இவங்க எப்படிப்பட்ட ஆளுங்க தெரியுமா? What kind of people they were? கரை புரண்டு ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே நின்னுகிட மாட்டான். They did not stop saying it overflows its banks. அவங்க வந்து பாக்குறாங்க, யோர்தான் கரை புரண்டு ஓடுது, சுழல் அடிச்சு போகுது. They saw that Jordan was whirling up and overflowing. அங்க படகு இல்ல. There was no boat. அங்க ஆசாரியன் இல்ல. There was no priest. அங்க பெட்டி இல்ல. There was no ark of God. அங்க சால்வையும் இல்ல. There was no mantle too. ஆனா இப்ப கரை புரண்டு ஓடுது, இவன் அந்த கரைக்கு போயாகணும். But he has to go over the shore. எப்படி போறது? How to do it? என்ன செய்ய முடியும்? What can they do? அவன் பார்த்தான், வந்தான், வந்த வேகத்துல இதை அடிச்சிட்டு போயிருவோம், எழுத்துட்டு போயிருவோம், நம்மளை கொன்றும், இதெல்லாம் யோசிக்கல, வந்த வேகத்துல குதிச்சிட்டான். He came with a high speed and did not think about the consequence but just jumped in. இந்த மார்க்கத்துல வந்துட்ட பிறகு நம்ம செத்துருவோமோ, பிழைச்சிருவோமோ, பிள்ளைகளை விட்டு போயிடுவோமோ, மனைவி விட்டு போயிடுவோமோ, வீடு போயிடுமோ, மான மரியாதை போயிடுமோ, இதெல்லாம் யோசிக்க கூடாது. வந்துட்டியா, அபிஷேகத்துக்குள்ள வந்துட்டியா, அது ஒரு நீச்சாளம், கரை உரண்டு ஓடுகிற ஒரு பாதை. இதுக்குள்ள நீ சரியான அபிஷேகத்துல உள்ள வரணும். After coming into this path, do not be afraid and stand there saying, will we be able to cross over? Will I lose my family? Will something happen to me? And things like that. But once you get into the anointing, it is a river which we have to swim over. சபுலோனும் நப்தலியும் போர்க்களத்து முனையிலே மரணத்துக்கு துணிந்து நின்றார்கள். And this Zebulun and Naphtali, they stood jeoparding their lives in the battle front. இவங்க நீந்தி கரை சேர்ந்தவர்கள். And these are the people who swimmed and reached the shore. இது ஒரு பாதை. This is a path. நாம இதுல எப்படி நீந்த முடியும்? But how can we swim over? அதுக்கு நீச்சல் தெரியணும். You need to know swimming. நீங்கள் எசேக்கியேல் படிக்கும்போது, when you read Ezekiel, முதலாவது கரையில் வந்து என்னை நிறுத்தினார். First of all he made me to reach the shore. அடுத்து என்னை கணுக்கால் அளவில் கொண்டு போய் நிறுத்தினார். Then he took me to the waters to the ankle. என் முழங்கால் அளவு அடுத்து கொண்டு போய் நிறுத்தினார். Then waters to the knees. அடுத்து என் இடுப்பளவில் கொண்டு போய் நிறுத்தினார். Then waters up to the loins. அதுக்கு பிறகு ஆழம் எப்படி இருந்துச்சு?
நீச்சாலமா இருந்தது. Then finally waters to swim over. அபிஷேகத்தில் நீஞ்சிர நீ மூழ்கடிச்சு வெளியே வரணும். Yes, you have to swim in the anointing. நீச்சல் அடிக்கத் தெரியாதவனு கொண்டு போய் இறக்கனா ரெண்டு நிமிஷத்துல செத்துப்படும். A man who doesn't know to swim, if he goes in, he will die in 2 minutes. உனக்கு இந்த மார்க்கத்தில் வந்த பின்பு என்ன வந்தாலும் நிற்பேன் என்கிற நிச்சயம் தேவை. But after coming into this path, you need to have the assurance that I will stand whatever may happen. அதுக்கு நீ கிறிஸ்துவின் அன்பின் அபிஷேகத்தின் ஆழத்துக்குள்ள வரணும். For that you need to come to the depths of the anointing of God's love. கிறிஸ்துவின் அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரம் அறிவுக்கட்டாத அந்த அன்புக்குள்ள வந்தாதான் கரை புரண்டு ஓடுகிற எந்த பிரச்சனையிலும் நீ வாட்டுக்கு உள்ள பூந்து வெளியே கரை வந்துருவே. Get into the love of Christ in which we will be unable to comprehend the length and the breadth and the depth of it, and then you can cross over to the other shore. மத்தவங்களும் மனுஷங்க தானே, அவங்களுக்கு ஏன் உள்ள குதிக்க முடியல? Other people are people, men indeed, but they cannot hold them. Why? அதுக்கு முந்தி ஒரு நாலு வசனங்களுக்கு முன்னால பாத்தீங்கன்னா நாலாவது வசனத்துல சொல்லி இருக்கிறது, இந்த காத் புத்திரருடைய முகத்தை பாத்தீங்கன்னா சிங்கம் மாதிரி இருக்கும். 4 verses before that it is said about the sons of Gad that their faces were like the lion. அவங்க ஸ்பீட பாத்தீங்கன்னா வெளிமானுடைய வேகம் மாதிரி இருக்கும். Their speed was as the hind. அவ வந்து இந்த நொண்டி நொண்டி இழுத்துக்கிட்டு எல்லாம் போற ஆள் கிடையாது, full speedல வருவாங்க. They will not limp over but come in full speed. அவன் வர்ற வேகத்துக்கு யோர்தான்ல நிக்காது, ஒண்ணும் பண்ண முடியாது. In their speed even Jordan cannot stand. 1 Chronicles 12:8. First Chronicles 12:8. காத்தியரில் பரிசையும் ஈட்டியும் பிடித்து சிங்க முகம் போன்ற முகமும் மலைகளில் இருக்கிற வெளிமான் வேகம் போன்ற வேகம் உள்ளவர்களுமாயிருந்து. எப்படிப்பட்ட ஸ்பீட் பாத்தீங்களா? Look at their swiftness. மான மாதிரி ஸ்பீடா வருவான், அவனுடைய முகத்தை பாத்தீங்கன்னா சிங்கம் மாதிரி இருக்கும். Swift as a rose but their faces were like lions. நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியமா இருப்பார். Righteous shall be bold as a lion. நமக்கு வந்து ஒரு சிங்கத்தை போல ஒரு தைரியம் தேவை. We need the boldness as a lion. மரணமா பரவாயில்ல. Even if it's death it doesn't matter. உயிரை கொடுத்தார்னா கிறிஸ்து எனக்கு ஜீவன், செத்துட்டேன்னா சாவு எனக்கு என்னதே ஆதாயம். If he gives life, Christ is my life. If I die, death is my gain. அதுதான் நம்முடைய கோரஸ். That is our chorus. அதுதான் நம்முடைய மோட்டோ. That is our motto. அப்படிதானே? கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். Christ is my life, death is my gain. அவன் வர்ற வேகத்துல எங்க பயங்கரமா வெள்ளம் போதுங்க அப்படிலாம் பார்க்க மாட்டான். வெள்ளம் மாதிரி நான் எங்க போனோம் நான் அந்த கரையில போய் அங்க உள்ள ஆவியெல்லாம் துரத்திட்டு நான் அங்க ஸ்டாண்ட் பண்ணணும். அதுதான் அவனுடைய வேகம். அதனால அவன் வந்து மத்த 11 கோத்திரமும் நின்றுட்டு இருக்கு, என்ன பண்றது, கரை புரண்டு ஓடுதுப்பா, கொஞ்சம் நேரம் ஆனா நின்றுவோம் நினைக்கிறோம், அப்படி இப்படி எல்லாம் இல்ல. இவன் வருவான், வந்த உடனே பார்த்தான், என்ன போக முடியலையா, ரைட் தள்ளு. All the 11 tribes stood on this shore and they were looking at the waters. But this sons of Gad, they came swift and went in. Only their aim was to kill the enemies over there. உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ மரணமோ ஜீவனோ தேவதூதர்களோ அதிகாரங்களோ வல்லமைகளோ நிகழ்காரியமோ வருங்காரியமோ உயர்வோ தாழ்வோ எதுவானாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். என்னில் அன்பு கூறுகிறவரால் நான் முற்றும் ஜெயங்கொள்ளுவரான் மாறுவேன். I am persuaded that neither death or life or angels or principalities and powers or height or depth can separate me from the love of Christ, and I am made more than a conqueror through him that loved me. அந்த வெறித்தனத்தோடு நீங்க இந்த மார்க்கத்துல நிக்கணும். And we have to stand with such a great zeal. ஓடுனவனே ஓடி போய் எங்கட்டாவது பதுங்கி கூட கூடாது. He that runneth, you should not run and hide yourself. And should such a man as I flee? ஆலயத்திலே போய் பதுங்குவானோ? Should such a man as I hide in the temple? இதற்காகவே இந்த வேலைக்குள் வந்தேன் என்று இயேசு சொன்னார். Jesus said, "It is for this I came into this hour." அவங்களை அவரை பிடிக்கிறதுக்கு கெத்செமனே தோட்டத்தில் வந்து நிற்கிறாங்க. யாரை தேடுகிறீர்கள்? They came to the garden of Gethsemane seeking for him. But then he said, "Whom seek ye?" சீஷர்கள் 10 பேரும் பறக்கறான், திசை தெரியாம 11 பேர் ஓடுறான். The 11 disciples, they were all flying away not knowing the directions. திரும்பவும்
I seek Jesus. நான் தான், அடுத்து எல்லாம் உள்ளறான். It is I and again they fell. சிலுவையே டேர் நேருக்கு நேர் எதுத்து போய் நின்று சுமந்தவர் தான் ஏசு. Jesus was the one who faced cross straight to the face and conquered. இந்த மார்க்கத்தில் வந்த பிறகு புரிஞ்சிக்கணும், நமக்கு வாழ்றதுக்கு டைம் கிடையாது, சாகரதுக்கு தான் டைம் குறிச்சிருக்கு. After coming into this path, we have no time to leave, but death is appointed for us. நம்ம அப்படி வந்துருவோம், இப்படி வந்துருவோம், அப்படி செஞ்சிருவோம், இன்னொரு ஏழு வீடு விட்டு கெட்டிருவோம், இப்படிலா இல்ல. இன்னைக்கு செத்துருவோம், இன்னைக்கு செத்தா ரெடியா இருக்கணும், இந்த மூமெண்ட்ல தான் நம்ம போயிட்டு இருக்கணும். Not that I will leave like this and that and have seven houses and lands, but we have to aim at our death and after death. அப்போஸ்தலர் 27 பார்க்கும்பொழுது. Acts of the Apostle 27. அங்கே வேதம் என்ன சொல்லுகிறது? What does the word of God say? 43 வசனம். Verse 43. உத்தரவு எப்படி வருகிறது? How does the answer come? நூற்றுக்கு அதிபதி பவுலை காப்பாற்ற மனதாயிருந்து அவர்களுடைய யோசனையை தடுத்து நீந்தத்தக்கவர்கள் முந்தி கடலில் விழுந்து கரையேறவும். நீந்தத்தக்கவர்கள் என்ன செய்யலாம்? முந்தி எங்க விழுந்துரு? கடல்ல விழுந்து நீந்தி கரையேறிடு. Those who could swim should cast themselves first into the sea and get to the land. இதுக்கு அபிஷேகம் தேவை. For this anointing is needed. கிறிஸ்துவின் அன்பு உன் உள்ளத்தை நிரப்பி இருக்கணும். Love of Christ should fill your heart. இந்த அபிஷேகம் ஃபுல்லா இருந்தா நீ இந்த மார்க்கத்துல நீந்தி கரையேறி விடுவாய். If the anointing is to the fullest, you can get to the shore. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let's all close our eyes. இயேசு அக்கரை போகும்படியாக நம்மை வசனத்தின் மூலமாய், அபிஷேகத்தின் மூலமாய் துரிதப்படுத்துகிறார். Through the word, through the anointing, Jesus is hastening us to get to the other side. பாஸ்டர்ஸ், மூப்பத்திமார்கள், விசுவாசிகள் எல்லாம் ஹை ஸ்பீட்ல ஓட்டத்தை முடிக்கறாங்க. பாஸ்டர்ஸ், எல்டர் சிஸ்டர்ஸ், பிலீவர்ஸ், தே ஆர் ஃபினிஷிங் தி ரேஸ் இன் ஹை ஸ்பீட். நம்முடைய வேகமும் கூட வேண்டியது இருக்கு. ஏன்னா நமக்கும் அந்த காலிங் சீக்கிரம் வரப்போகுது. ஈவன் ஆர் ஸ்பீட் ஷுட் பீ கிரேட்டர் பிகாஸ் அவர் காலிங் இஸ் நை. ரொம்ப நெருங்கிக்கிட்டு இருக்கு. அவர் ஹோம் கால் இஸ் ஃபாஸ்ட் அப்ரோச்சிங். நாம கரைக்கு போகிறதுக்கு கர்த்தர் நம்மை துரிதப்படுத்துகிறார். தி லார்ட் இஸ் ஹேஸ்டனிங் அஸ் டு ரீச் தி அதர் சைடு. உன்னுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்து. பிக் சம் ஸ்டெட்ஃபாஸ்ட் இன் யுவர் ஃபேத். உன்னுடைய பிரதிஷ்டை உறுதிப்படுத்து. First in your covenant. உன்னுடைய வைராக்கியத்தை கையில் எடு. Take your zeal in your hand. ஊழியர்களோடு ஐக்கியத்தை புதுப்பித்துக்கொள். Renew your fellowship with the servants of God. அபிஷேகத்தின் ஆழத்துக்குள்ளே வாருங்கள். Come into the depths of the anointing. என்ன வந்தாலும் கிறிஸ்துவுக்காக நிற்க நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள். Decide to live for Christ, whatever it may be. கர்த்தாவே, நான் அக்கரை போய் சேர வேண்டும். Lord, I have to reach the other side. அப்படி விரும்புறவங்க எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் படி எடுவோம். Those who desire, let us close our eyes and be on our knees. இது அக்கரை பயணம். This is the voyage to the other shore. இதுல கொந்தளிப்புகள் உண்டு. There is boisterous things in it. நீ அவரை நோக்கி பார்த்தால், but just look at him. விசுவாசத்தில் நீ நின்றால், and if you stand in faith, இந்த கொந்தளிப்பு நிற்கும். This boisterous will stop. நாடிய துறைமுகத்தில் அக்கரையில் நீ போய் சேருவாய். You will reach the desired haven, the other shore. எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் படியிட்டு உங்களை நீங்களே சரிப்படுத்துங்கள். Close your eyes, be on your knees and set yourselves right. ஒருவேளை நீ பாதை மாறி போய் விட்டாயோ? Have you gone astray? லோத்தை போல நீ எங்கேயோ நின்று விட்டாயோ? Have you stood somewhere like Lot? இந்த உலகம் போதும் என்று நீ ரூபனை போல நீ முடிவெடுத்து விட்டாயோ? Like Reuben, did you take a decision, this world is enough? நீ சீடனாக இருந்தால் அக்கரை போகும்படியாக ஆவியானவர் உன்னை துரிதப்படுத்துகிறார். If you are a disciple, the spirit of God is hastening you to the, go to the other side. சீக்கிரமாய் படவில் ஏறி அக்கரை படுவாயாக. Get quick into the ship and go to the other side. விசுவாசத்தை காத்துக்கொள். Keep your faith. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராட ஒப்பு கொடுப்பாயாக. Surrender to fight a good fight of faith. பக்தி வைராக்கியம் உன்னை பட்சிக்கட்டும். Let the zeal of God eat you up. ஓ, பெட்டியை நீ சுமந்து கொண்டு வா. Bear the ark of God and come. உடன்படிக்கையை புதுப்பித்துக்கொள். Renew your covenant. என்ன வந்தாலும் கர்த்தருக்காக நிற்க உன்னை அர்ப்பணிப்பாயாக. Surrender to stand for the Lord, whatever it is. ஜீவனால் ஆகிலும் மரணத்தினால் ஆகிலும் கிறிஸ்துவின் நாமம் என் மூலமாய் விளங்க வேண்டும். Let the name of Christ may be magnified through me in life or death. ஜீவனானாலும் மரணமானாலும் கிறிஸ்துவின் வல்லம் கிறிஸ்துவின் மகிமைப்பட வேண்டும். That Christ may be glorified whether it is in life or death. அக்கரைக்கு போக வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் அதற்குரிய கிருபையை, பலத்தை, விசுவாசத்தை ஒரு சில நிமிடங்களில் தேவனிடத்திலிருந்து பெற்று உங்களை நிரப்பிக் கொள்ளுங்கள். Those who decide to go to the other shore, ask from the God the grace and anointing for that and fill yourselves in moments. ஒருவேளை உன்னுடைய விசுவாசமாகிய கப்பல் சேதப்படுத்தப்பட்டிருந்தால், கர்த்தாவே இதை எனக்கு சரிபடுத்தி தாரும் ஆண்டவரே, உம்முடைய விசுவாசமாய் என்னுடைய விசுவாசத்தை மாற்றும் ஆண்டவரே. Maybe if there is a shipwreck of faith, ask the Lord to set it right and make your faith as God's. உமக்குள்ள இருந்த பக்தி வைராக்கியம், the zeal in you, என்னை நிரப்பட்டும். Let it fill me. உம்முடைய விசுவாசம் எனக்குள் வரட்டும். The faith in you, let it fill me. ஓ, உமக்குள்ள இருந்த அந்த வல்லமை எனக்குள் வரட்டும். The power in you, let it fill me. ஆமென். நான் எப்படி ஆயினும் அக்கறைப்பட வேண்டும். Somehow that I might reach the other shore. வாயை திறந்து கேளுங்க. கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை தந்து அக்கறையின் அபிஷேகத்தை உனக்கு தருவார்.
Open your mouth and ask and the Lord will give you an anointing to reach the other shore. Rabaka rabaka tida tida tidaniya raba nama nagara. Hallelujah, 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 hallelujah. Amen. இந்த கூட்டத்துல வந்திருக்கிற உனக்கு அக்கறை உண்டு. அமேன். கர்த்தர் அதனால தான் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உன் விசுவாசத்தை உறுதிப்படுத்த, உன் பிரதிஷ்டை மறுபடி முளைக்கட்டும். பக்தி வைராக்கியம் உன்னை நிரப்பட்டும், பட்சிக்கட்டும். அல்லேலூயா. அக்கறைக்கு கர்த்தாவே ஜனத்தை துரிதப்படுத்தும்படியாக இந்த வார்த்தையை நீர் அனுப்பினீரே. மகனால் புறக்கணிக்கப்பட்டு ஆட்சியை இழந்து வெறுங்காலாய் ஒளிமலையில் ஏறி போய் வனாந்தரத்திலே ஒரு கௌதாரியை போல சுற்றி திரிந்த தாவீதுக்கு சூழ்நிலை வந்த பொழுது அவன் அக்கறைப்பட வேண்டும் என்பதை அறிந்தவுடனே கர்த்தர் ஒரு படகை கொடுத்தாரே. உன்னை அக்கறைப்படுத்த உனக்கு ஒரு விசுவாசத்தை தரமாட்டாரா? ஓ, இன்னைக்கு கர்த்தர் உனக்கு விசுவாசத்தை தருகிறார். அது மனிதனுடைய விசுவாசம் அல்ல, என்னுடைய விசுவாசத்தை உனக்கு தருகிறேன். ஆண்டவர் தன்னுடைய விசுவாசத்தை உனக்கு தருகிறார். தைரியமாயிரு, உன் விசுவாசத்தை அறிக்கையிடு. இதுவரை இந்த பாதையிலே எல்லா வல்லமைகளையும் அதட்டின தேவன் ஓ இனிமேலும் கொந்தளிப்பை அமர்த்துவார். நாடிய துறைமுகத்தில் உன்னை கொண்டு போய் சேர்ப்பார்.